அன்பு நேயர்களே வணக்கம். யூத் இஸ் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் பட் ஏஜ் இஸ் ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இளமை என்பது இயற்கையின் பரிசு, முதுமை என்பது ஒரு அழகான அற்புதமான கலையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாரோட வீட்லயுமே முதியவர்கள் இருப்பாங்க. இவங்களை நம்ம சிறப்பா அழகா பாத்துக்கிறோமா, அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் நமக்கு தெரியுதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுன்னு வைங்களேன், நம்மள பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு முதியவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்கு, இப்படி நமக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக ஜீரியாட்ரிஷியன் அதாவது முதியவர்களுக்கான சிறப்பு நல மருத்துவர் டாக்டர் லட்சுமிபதி ரமேஷை தான் நம்ம சந்திக்க போறோம். சந்திச்சிடலாமா? வணக்கம் டாக்டர், உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து ஒரு முதியோர் நல சிறப்பு மருத்துவரா இருக்கீங்க. பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னா குழந்தை நல மருத்துவம், இது எங்களுக்கு தெரியும். ஜீரியாட்ரிக்ஸ் அதாவது முதியோர் நல மருத்துவம் அப்படின்னா என்ன, அதோட சிறப்பம்சங்களை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஜீரியாட்ரிக்ஸ்ங்கிறது வந்து இட்ஸ் எல்டர்லி பீப்புளுக்கான ஒரு மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி, சப் ஸ்பெஷாலிட்டிம்பாங்க. இது அபோவ் 60 இயர்ஸ்க்கு மேலே, அதாவது நம்ம ஊரில் வந்து 60 இயர்ஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்லேருந்து 65 ஒரு கட் ஆஃப் லிமிட். அது பேஸ்ட் ஆன் அந்த கண்ட்ரியுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, த ரிட்டைர்மெண்ட் ஏஜ், அதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேவ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நம்ம ஊரில் 60ங்கிறது வந்து கட் ஆஃப் லிமிட். இந்த எல்டர்லி பீப்புளுக்கு வரக்கூடிய ஓவரால் ஆல் மெடிக்கல் ப்ராப்ளம் அண்டு அதர் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் ஒரே டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓவராலாக பார்த்துட்டு அவங்களுடைய ப்ராப்ளம் அண்டு அவங்களுடைய மெடிக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது. இஃப் இன் கேஸ் எனி ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன் வேணும்னா கூட வி கேன் சென்ட் இட் டு ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன். ஃபைனல் டிசிஷன் மேக்கிங் அந்த ஃபேமிலி ஃபிசிஷியனுடைய ரோல் அப்படிங்கிறது தான் அந்த ஜீரியாட்ரிக் ப்ராக்டிஸ் உடையது. டாக்டர் எல்லாரோட வீட்லேயுமே முதியவர்கள் இருப்பாங்க, எந்த வயசில் அவங்க வந்து உங்களை சந்திக்கலாம் டாக்டர்? ஜென்ரலி அப்படி வயசாகிடுச்சுன்னா டாக்டரை போய் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு 40-50 வயசுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ்னு நியர்பை ஃபேமிலி டாக்டருங்கிற மாதிரி போயிட்டுருப்பாங்க. பட்டு ஜென்ரலி வாட் வி யூ சஜஸ்ட், இட்ஸ் ஏஜ் ஆக ஆக, ஏன் இதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசு ஆக ஆக வந்து அந்த டிசீஸுடைய பரிணாமம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ ரொம்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன பையனுக்கு ஒருத்தனுக்கு நிமோனியா வருதுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து ஹை கிரேட் ஃபீவர், நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது தான், ஃபீவர் ஹையாக இருக்கும், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நிறைய ஸ்வெட்டிங் இருக்கும், பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவர் வந்து ப்ராப்ளம் வந்து லங்கில் தான் இருக்குது, மூச்சோட கஷ்டப்படுறாரு, ஃபீவர் இருக்குது, உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவோம். பட் இந்த வயசு ஆக ஆக எல்லாமே ஏடிபிக்கலாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் ஒன்று வயோதிகம், அது இல்லாமல் ஆல்ரெடி அவருக்கு இருக்கக்கூடிய அதர் ப்ராப்ளத்தினால மிக்ஸ் ஆகிடும். ஸோ அவராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கூட இருக்கிறவங்களாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏஜ்டு பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஏஜ்னா 60ங்கிறோம், பட் இப்போ வந்து லாஞ்சிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு 65. அந்த வெஸ்டர்ன் டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்த 65 இஸ் ஜீரியாட்ரிக் கட் ஆஃப் லிமிட், நம்ம ஊரில் 60 ஸ்டில், பட் இட்ஸ் இன்க்ரீஸிங் ரைட் நவ். அந்த ஏஜுக்கு அப்புறம் இஃப் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் ஒரு தடவை அசஸ்மெண்ட் முடிச்சுட்டு அந்த பேஸ்லைன் வேல்யூ எப்பயுமே கையில் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எது இருக்குன்ட்டு, இன்பிட்வீன் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா அந்த ட்ரீட் பண்ணுற டாக்டருக்கு ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது, இப்போ வந்திருக்கிறது நியூ ப்ராப்ளம், இதை மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வயசாயிடுச்சுன்னா எல்லோரும் போகணும்னு கிடையாது. பட் ஐ வுட் சஜஸ்ட் எல்லாருமே வந்து வேலையில் இருக்கிற போது பிஸி ஷெட்யூலில் இருப்பாங்க, அவங்க ஹெல்த்தை பற்றி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ஃபேமிலி ப்ரெஷர் அது இதுன்னு ஓடிட்டுருப்பாங்க. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாவது அட்லீஸ்ட் ஒன்ஸ் யூ கேன் டூ ஒரு ப்ராப்பர் ஒரு ஹெல்த் செக்அப், ஆல்ரெடி பிபி சுகர் ஆர் அதர்வைஸ் புதுசாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க, புதுசாக நான் வாக்கிங் போகிறேன், நாளையிலேருந்து ஸ்விம்மிங் போகிறேன் அப்படின்னா ஒரு தடவை ஒரு செக்அப் பார்த்துட்டு போகிறது நல்லது. டாக்டர் நீங்கள் முதியோர் நல சிறப்பு மருத்துவராக இருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். முதுமை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் முதுமை அப்படின்னா என்ன? முதுமைங்கிறது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படி தான் எடுத்துக்கணும். அது வந்து முதுமை வந்து யாராலையும் தவிர்க்க முடியாது, அதை வந்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, ஐயோ வயசாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. திஸ் இஸ் அ லைஃப்பில் இன்னொரு ஸ்டேஜ், அது வந்து மெச்சூரிட்டி அண்ட் லைஃப்பில் இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த அனுபவங்கள் அதையெல்லாம் ஒரு அசை போடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பக்குவமாக எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம ஊரில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த முதுமை வந்து சடனாக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே நாளைக்கு வந்து வேலைக்கு வராது அப்படின்ன உடனே ஓ வயசாகிடுச்சு அந்த கான்செப்ட் வந்துடும். ஜென்ரலி இட்ஸ் எனி ஹியூமன் பீயிங், யூ கேன் பிளான் இட், யுவர் ஓல்டேஜுங்கிறது வந்து இப்போ நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிளான் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி ஃபிசியலாஜிக்கலி நம்ம பாடி நம்மளுக்கு என்ன, மென்டலி நம்ம மேக்கப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஆஃப்டர் 50க்கு அப்புறம் யூ கேன் டிசைட், ஆஃப்டர் 60க்கு அப்புறம் நம்ம உயிரோடு தான் இருக்க போகிறோம், நம்மளை சுற்றி இருக்க போகிறாங்க, சிலர் வந்து போயிடுவாங்க, சிலர் இருப்பாங்க, அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், நம்மளுடைய ஹாபீஸ் என்ன, நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன,
அதெல்லாம் வந்து யூ கேன் டிசைட் அரவுண்ட் 50 to 55. சடனாக ஓவர் நைட்டில் வந்து 60 வந்து வெளியில் போயிட்டு ஆஃபீஸை விட்டு வந்த உடனே நம்ம வயசாச்சின்னு அப்படின்னு கிடையாது. ரெண்டாவது வந்து இந்த முதுமைங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் டெர்மினாலஜி. நம்ம ஊரில் வந்து க்ரோனாலஜிக்கல் ஏஜ் அப்படிம்பாங்க, அதாவது அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சுக்கிட்டு அவருக்கு வயசாகிடுச்சு அப்படிங்கிறது. ஜென்ரலி இந்த ஏஜ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரிப்பு. ஒன்று வந்து ஃபிசியலாஜிக்கல் ஏஜ். ஃபிசியலாஜிக்கல் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அவர் வந்து 80 வயசு இருப்பார், பட் 60 வயசில் இருக்கிறவர் பண்ண முடியாத வேலையெல்லாம் அவர் பண்ணிகிட்ருப்பார். ஸோ எவ்வளோ ஃபிட் அவர் வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, மென்டலி ரொம்ப டல்லாக இருப்பாங்க. இட்ஸ் 45-50 வயசானாலே ஒரு சிலர்லாம் ஒரு 80 வயசுக்கான ஒரு பக்குவத்தோடு ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க, இது போதும் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த முதுமைங்கிற போது ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த லாஞ்சிவிட்டி இட்ஸ் வெரி ஹை அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய உணவு அண்ட் பழக்க வழக்கங்கள், ஈவன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரி பீப்புளை விட ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். பட் ஈவன் தோ இந்த லைஃப் வந்து அவங்க எடுத்துக்கிற விதம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளும் வந்து இட்ஸ் வெரி புத்துணர்ச்சியோடு எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி என்ன சேலஞ்சஸ் இருக்குது அவங்களுக்கு, அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, பட் அன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை முழுமையாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த முதுமைன்னு பார்க்கும்பொழுது நம்மளோட ஏஜிங் ப்ராசஸே பார்த்திங்கன்னா இந்த 1/3 தான் வந்து ப்ராப்பர் ஏஜிங். ஒருத்தர் சிக்காராரு அப்படிங்கிற போது இன்னொரு 1/3 வந்து டிசீஸ், இன்னொரு 1/3 வந்து டிஸ்யூஸ், வி ஆர் நாட் யூஸிங் ப்ராப்பர்லி. ஸோ இப்போ இந்த டிஸ்யூஸ்ங்கிறத வந்து இஃப் யூ ஆர் டூயிங் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, குட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அந்த டிசீஸ் அண்டு ஏஜிங் வந்து ஒன்லி த 2/3 தான் நம்மளை ஏஜிங் வந்து டிசைட் பண்ண முடியும். நம்ம வந்து இதுதான் வி கேன் லீட் வித் சக்ஸஸ்ஃபுல் ஏஜிங் அப்படிங்கிறது. டாக்டர், எல்லாரோட வீட்லையுமே முதியவர்கள் இருப்பாங்க, எந்த வயசில் அவங்க வந்து உங்களை சந்திக்கலாம் டாக்டர்? அவங்களுக்கு இருக்கிற காமன் ப்ராப்ளம் முதியவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எதை சொல்லுங்கள் டாக்டர்? காமன் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்று வயசாகிடுச்சுன்னா வியாதி இருக்கும், அது ரீதியாக மன ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பாதி பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவ் எண்ணத்தோடு இருப்பாங்க, பாதி பேர் வந்து இட்ஸ் முடியலைங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் டெர்மினாலஜி சொல்லுவாங்க. அவங்களால ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரியாது, இதுதான் ப்ராப்ளம் இதுதான் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி அது இட்ஸ் பார்ட் ஆஃப் ஏஜிங்னால ஜென்ரலி காமனாக வந்து வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70+ 80+ அந்த ஏஜில் இருக்கிற பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயினாக யூரினரி ப்ராப்ளம், அதை வந்து நாட் அ டிசீஸ்னு சொல்ல மாட்டேன், ஏஜிங் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன், சாப்பிட்டா விழுங்குறது கஷ்டமாக இருக்குது, அண்டு அடிக்கடி யூரின் போயிட்டுருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் பெரிய வியாதின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ கான்ஸ்டிபேஷன் வந்து இட்ஸ் நாட் ப்ராப்பராக அவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, வாட்டர் இன்டேக் கம்மியாக குடிப்பாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து ஃபைபர் ரிச் டயட் இருக்காது, அதனால் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் இது தான். பட் அதுக்காக வயசாச்சுனாலே எல்லாத்துக்கும் கான்ஸ்டிபேஷன் வருமானம் அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணாங்கன்னா அந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவே வராமல் தடுக்கலாம். முதியோர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றது உண்டு. சில பிரச்சனைகள் மன ரீதியாக இருக்கும், சில பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருக்கும். இது என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்லுங்கள் டாக்டர்? வர்றபோது இந்த காம்பினேஷனில் தான் வருவாங்க, உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள். உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் இருக்கும், அதாவது மூச்சு விட கஷ்டப்படுறாங்க, முட்டு வலி அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் நிறைய தடவை வந்து அவங்களால ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எல்டர்லி பீப்புள் வீட்டிலேருந்து வர்றபோது நிறைய டவுட்ஸ் வச்சுருப்பாங்க, பட் டாக்டர்கிட்ட வந்துட்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போனால் ஐயோ இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம கேட்கணும்னு நினச்சிட்டு மறந்துட்டோமே அப்படின்ட்டு. ஸோ ஆல்வேஸ் என்னுடைய வயசானவங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸையும் வந்து டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூ கேன் கிவ் ஒரு சின்ன ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க, என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. வந்து பக்கத்தில் வச்சு டாக்டர்கிட்ட பேசுகிற போது ஜஸ்ட்டு உங்களுக்கு அங்கே கிடைக்கிற டைம் வந்து ஒரு 10 to 15 minutes கன்சல்டேஷன் டைம், அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இது இதெல்லாம் இஷ்யூஸ் எனக்கு இருக்குது, இது இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு அது தவிர அதர் இஷ்யூஸ் வந்து நம்ம பேசிக்கலாம். அண்டு வாட் எவர் தட் பேஷண்ட் சொல்கிற கம்ப்ளைண்ட் தவிர டாக்டர் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வி ஹாவ் செக்லிஸ்ட் மாதிரி போட்டுக்கிறோம். அவங்க கேட்குற சிம்டம்ஸ் அதோடு நம்ம நிறுத்தாமல் அது ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் ஹெட் டு ஃபுட் வருதோ இல்லையோ வி கேன் ஆஸ்க் ஒரு ஒரு கொஸ்டின்ஸாம். இப்போ தலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெமரி எப்படி இருக்குது, இது மெமரிங்கிற போது இட்ஸ் நாட் அ எல்லோரும் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. ரீசன்ட் மெமரிஸ், லாங் டேர்ம் மெமரி ரொம்ப நல்லாயிருக்கும், பட் இந்த ரீசெண்டாக நடந்த ஒரு சில விஷயங்கள் தான் மறந்து போகும். ஈவன் நம்ம கூட இருக்கிறவங்களையும் அதை வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் விட்டுருவாங்க. ஸோ அது கீழே விஷன் எப்படி இருக்குது, ஹியரிங் ப்ராப்ளம் என்ன, சாஃப்டாக ருசி தெரியுதா, விழுங்குறதுல எதுவும் கஷ்டம் இருக்கா, இல்லை யூரின் போகிறதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா. நிறைய பேர் வந்து சோஷியல் இஷ்யூ, அதாவது வயசாச்சினாலே அப்படி தான் இருக்கும், இருமுனா தும்முனா தெரியாமல் கொஞ்சம் யூரின் லீக் ஆகும், சிரிக்கிற போது யூரின் லீக் ஆகும். பட் இதெல்லாம் போய் டாக்டர்கிட்ட போய் சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது இதில் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் ஆல் ப்ராப்ளம் முதல்ல பார்த்துட்டு வி கேன் ஐடென்டிஃபை தட் இஷ்யூ, டெஃபினெட்லி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அண்டு மன ரீதியான பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பு, ஒன்று வந்து இந்த எல்டர்லி பீப்புள் வந்து இட்ஸ் லோன்லினஸ், ரெண்டாவது வந்து இந்த டிப்ரெஷன், லோன்லினஸ் இன்டியூஸ்ட் டிப்ரெஷன்.
டிப்ரெஷன் அப்படிங்கிற போது இட்ஸ் எதிர்பார்த்தது. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நம்ம வயசாகிடுச்சு, நம்ம பசங்களை நல்லா பார்த்துக்கிட்டோம், இதுக்கப்புறம் எல்லாம் அவங்க நம்மளை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு முதலிருந்தே அந்த எதிர்பார்ப்போடையே லைஃப்பை ஓட்டியிருப்பாங்க. பட்டு ப்ராக்டிக்கல் சினாரியோஸ் டிஃப்ரெண்ட், அதை மேட்ச் ஆகலை அப்படிங்கிற போது தான் தே நிறைய ஏமாற்றங்கள் வரும். அதுதான் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன். அண்டு இது இல்லாமல் ரியலி அந்த காலத்துக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய கல்யாணம், குழந்தைகளுடைய கல்யாணத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள், இது ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின், இதெல்லாம் வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். ஸோ அந்த ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் இந்த இப்போ ரீசெண்ட் கிடையாது, இப்போ நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு. இந்த மெமரி ப்ராப்ளம், டிமென்ஷியா அப்படிம்பாங்க, அது ரிலேட்டட் இஷ்யூஸ், அது வந்து ரொட்டீனாக வர்றபோது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி பண்ணிடுவோம். முதியவர்கள் அவங்களை எப்படி பேணி பாதுகாக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக். முதியோர் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் லட்சுமிபதி ரமேஷ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களும் நம்மளோட பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை நான் அப்படி தான் செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் தான் ஒரு பாயிண்ட்டில் நமக்கு புரிய வரும் அவங்களுக்கு ஞாபக மருதி இருக்கோ அப்படின்னு. பெரியவங்களுக்கு ஞாபக மருதி வரது எப்படி கண்டுபிடிக்கலாம், அது சரி செய்யறது வழிமுறை இருக்கா? வயசாயிடுச்சுனாலேயுமோ அந்த மறதிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது என்னென்னா கான்செப்ட், இது ரொம்ப சிம்பிள், யூஸ் இட் ஆர் லூஸ் இட். இருக்கிற வரைக்கும், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும், வாட் எவர் தட் நம்மகிட்ட இருக்கிற ஆர்கனை நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். யூஸ் பண்ணலைன்னா லூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ பிரெயின் அதே மாதிரி தான். ஒரு ஃபங்க்ஷன் வந்து நல்ல ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் வெரி ஆக்டிவ் லைஃப்பில் இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பெருசாக அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எதுவும் இருக்காது, ரொம்ப மோனோட்டோனஸ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற போது தான் அந்த பிரெயினுடைய அட்ரோபி கொஞ்சம் அட்ரோபி ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அந்த மறதிங்கிறது வரும். மறதிங்கிறது வந்து இட்ஸ் நிறைய பேர் கூப்பிட்டு வருவாங்க. ஒரு சிலர் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. ஒரு சிலர் வந்து நார்மலாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ எனக்கு என்னமோ, நான் திருப்பி நான் பார்க்குறேன் சார், என்ன ஃப்ரெண்டை பார்த்தேன், அதனால் பேர் அவரால் யோசிக்க முடியல, எனக்கு மறதி இருக்குமா அப்படின்ட்டு வருவாங்க. அது மறதியானால் அதுவும் கிடையாது. நார்மலாக ஏஜ் ஆக ஆக உங்களுடைய மெமரியுடைய அந்த ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் குறையும். பட் இட் வில் டேக் டைம். அதை எடுத்துகிட்டு மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ரொம்ப நேரம் யோசிப்பீங்க, சில விஷயங்களை கோர்லேட் பண்ணுவீங்க, வி கேன் ஐடென்டிஃபை தட் இஷ்யூ, வந்துடும். இன்னொன்று வந்து இல்லவே இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுறவங்களும் இருக்காங்க. ரெண்டு டைப் இருக்காங்க. அண்டு ஜென்ரலி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கிற போது வயசானவங்களோட அவ்வளோ டைம் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. சும்மா வருவாங்க, சாப்பிட்டியாமா, தூங்கினியாமா, நல்லா அது பண்ணியாமா, இந்த மாதிரி மேலோட்டமாக சூப்பர்ஃபிஷியலாகவே நம்ம பேசிட்டு போயிடுவோம். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆமாம் அப்படின்ட்டு இதில் வந்து பெருசாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்வெஸ்சனர்ஸ் கேட்குறீங்க அப்படிங்கிற போது, நேற்று மாமா வந்துட்டு போனார்லம்மா, என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குற போது, யார் வந்தா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்து நம்ம கான்வர்சேஷன் எவ்வளோ கோர்லேட் பண்ணுறோமோ அதை ரிலேட் பண்ணி தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு வந்து யூ கேன் ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம், அவங்களோட உட்காந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து. இன்னொரு இஷ்யூ என்னென்னா, வயசானவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் வயசானவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவருக்கு தான் அந்த மாதிரி மறதி இருக்குன்னா, அந்த அம்மாவுக்கும் வயசாயிரும், அவங்களுக்கும் இதுக்கு மேலே பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் ஏர்லி ஸ்டேஜில் இப்போ இதை வந்து பார்த்துட்டோம், க்யூர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட்ஸ் பெரிய க்யூர் பண்ணுற அளவுக்கு இதில் பெரிய இது கிடையாது, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஒன்லி த டிசீஸ் ஏர்லியராக நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, த சரௌண்டிங் பீப்புள்கிட்ட நம்ம ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபர்தர் ப்ரொக்ரெஷனை வந்து முடிஞ்ச அளவுக்கு அரெஸ்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தி என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபர்தர் ப்ரொக்ரெஷன் போகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அண்டு வெரி ஃபியூ மெடிக்கேஷன்ஸ் அவைலபிள் டு மேக் இட் மோர் கம்ஃபர்ட். அவங்களையும் கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கணும், அவங்க கூட இருக்கிறவங்களையும் கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் அவைலபிள். முதியோர்களுக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட்றது. சில பேருக்கு மாத்திரை சாப்பிட்றது பிடிக்கவே பிடிக்காது, சில பேர் கலர் கலராக மாத்திரை இருக்கும், இதெல்லாம் எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்ஃப் மெடிக்கேஷன், இந்த மாத்திரை நான் அப்போ சாப்பிட்டு சரியாக இருந்துச்சு, அதனால இப்போ இந்த மாத்திரையை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாத்திரை பிரச்சனை, இது தொடர்ந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கணுமா, இல்லை அதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்காது? மாத்திரைங்கிறது வந்து இட்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. வியாதினா வந்துருச்சுன்னா மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். பட் ஆனால் நம்ம ஊரில் தான் வந்து ப்ராப்பராக அந்த மெடிக்கேஷன்ஸ் வந்து பாலிஃபார்மசிம்பாங்க, அதாவது எனி பில் அதுக்குன்னு ஒரு சைட் எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். ஒரு பி காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும், ஆர் வாட் எவர் தட் கார்டியாக் ட்ரக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு எஃபெக்ட் இருந்தால் ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் அண்ட் சைட் எஃபெக்ட் சம் எக்ஸ்டெண்ட் வந்து வேரியேஷன் இருக்கும். இதில் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை சைட் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இட்ஸ் இதில் பர்டிகுலர்லி இதில் நிறைய சஃபர் ஆகிறது வந்து எல்டர்லி பாப்புலேஷன். என்னென்னா இந்த வேர்ல்டு வைடு ப்ரொடியூஸ் பண்ணுற என்டையர் மெடிக்கேஷன்ஸில்
2/3 ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறது வயசானவங்க தான். பட் அவங்களுடைய செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10-15% தான். வேர்ல்டு வைடு பாப்புலேஷனில் 15%க்கு மேலே வயசானவங்க இருக்க மாட்டாங்க. பட் தே ஆர் கன்சியூமிங் 2/3 ஆஃப் த என்டையர் மெடிக்கேஷன்ஸ். அப்படின்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் பில்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. பட் த ஆஸ் அ பர்சன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அந்த மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டாக்டர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். செல்ஃப் மெடிக்கேஷன் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். அண்டு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூ கேன் பிரிங் ஆல் யுவர் மெடிக்கேஷன்ஸ். ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம அவர் கேட்க மாட்டார், அடுத்த அந்த டாக்டர்லாம் எது கேட்க மாட்டார், அப்படியே கேட்டால் கூட நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு. ஏன்னா இன்றைக்கி சோ மெனி கம்பெனிஸ் ஆர் தே, சோ மெனி கம்பெனி சோ மெனி மெடிக்கேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா மாத்திரை எல்லா டாக்டருக்கும் தெரியுமான்னு தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் கொடுக்கலன்னா நான் உட்காந்து நெட்டில் கூகுளில் போட்டு பார்க்கணும். அது ஐக்கு பதிலாக நான் ஈ போட்டேன்னா வேறு காம்பினேஷன் வந்துடும். ஸோ எண்ட் ஆஃப் த டே சைடு யாருக்கு அஃபெக்ட் ஆக போகிறது, பேஷண்ட் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ரொம்ப பார்த்து பண்ணணும். பட் ஜென்ரலி இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வைஸ் எல்டர்லி பீப்புள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மினிமம் மெடிக்கேஷன்ஸ் இருக்கணும். ஒரே ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் ரெஜிமன். அதாவது 3 வேளை 5 வேளை அப்படின்னு சாப்பிட்றது வந்து இன்னும் கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இதனால் மருந்து நிறைய இடம் மிஸ் ஆகிடும், எடுக்க மாட்டாங்க. ஜென்ரலி இந்த மெடிக்கேஷன்ஸ் வந்து இந்த பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நிறைய பேர் வந்து டிபெண்ட்டாக இருப்பாங்க, பென்ஷனர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களால வந்து நம்ம எல்லோரையும் ஒரே லெவலில் ட்ரீட் பண்ணிவிட்டு காஸ்ட்லி மாத்திரை கொடுத்தாலும் இதாகிடும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன் திங். பேஷண்ட்டே கேட்கலாம் டாக்டர்கிட்ட. ஏன்னா இப்போ இந்த ஜென்ரிக் ஃபார்முலா வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை ஃபஸ்ட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. செகண்ட் டைம் அதே டாக்டர்கிட்ட போகிறபோது, டாக்டர் எனக்கு வந்து உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்குமா, தயவு செய்து அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அவர் கொடுத்துட்டாரு வேறு வழியில் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எல்லா டாக்டரும் கொஞ்சம் இதோ பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்களாக அது வந்து இன்னொரு இல்லை என் ஃப்ரெண்டு இந்த மாத்திரைக்கு பதிலாக இன்னொரு ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டுருக்காரு அந்த மாதிரி மாத்துறது வந்து நாட் அட்வைசபிள். முதியவர்கள் அவங்களை எப்படி பேணி பாதுகாக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக். முதியோர் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் லட்சுமிபதி ரமேஷ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். எல்லா முதியவர்களுக்கும் தரமா சிறப்பா ஆரோக்கியமா வாடணும்னு தான் ஆசை. அதுக்கு ரொம்ப முக்கியம் தரமான உணவு. நியூட்ரிஷனல் ஃபுட் முதியவர்களுக்குன்னு சிறப்பா என்னென்ன இருக்கு டாக்டர்? தரமான உணவுன்னு பார்க்கும்போது கண்டிப்பா அது வயசாக ஆக நம்ம வந்து ஜென்ரலி உங்க பாடி மெட்டபாலிசம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ 40 வயசில் 30 வயசில் சாப்பிட்ட அளவுக்கு ஃபுட்டு இப்போ வந்து 70 வயசில் சாப்பிட முடியாது. ஸோ அந்த குவான்டிட்டி கம் டவுன். ஸோ அதே நேரம் அந்த ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக இருக்கணும். ஓகே, அவங்க சாப்பிட்ற அந்த ஃபுட்டு ரிச்னஸை பொறுத்து தான் அவங்க லைஃப் எவ்வளோ குவாலிட்டியாக வாழ்ந்துருக்காங்கங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி கம்மியாக சாப்பிட்டா கூட ஹைலி நியூட்ரிஷியஸாக இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா நிறைய சாப்பிட்ற ஸ்மால் ஸ்மால் குவான்டிட்டி ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க. 3 வேளை பல்காக சாப்பிட்றதுக்கு பதிலாக ஸ்மால் ஸ்மால் சாப்பிட்லாம். நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட்டு இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைவு அப்படிங்கிறதுனால அந்த கான்ஸ்டிபேஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதாவது கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச் வந்து நிறையா இருக்கணும். கார்போஹைட்ரேட் கொஞ்சம், ப்ரோட்டீன் நிறையா இருக்கிற மாதிரி, ஃபேட் கண்டென்ட் கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போது வந்து இந்த நவதானியங்கள் வந்துருச்சு, சிறுதானியங்கள்ன்ட்டு நிறைய. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சாப்பிட்லாம். அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இது ஆரோக்கியம் அதுக்காக நான் இதை சாப்பிட்றேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இட் இஸ் த உங்கள் லைஃபு, யூ கேன் என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதியவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்த பிறகு அதோட தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல உடல் உபாதைகள் வரதுண்டு. பெட்ரிடனாக இருந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது டாக்டர். கீழே விழாமலே அவங்களை தடுக்கலாம் நம்மளால முடியுமா? அதுக்கு ஏதாவது வழி? கண்டிப்பாக அதை வந்து அந்த அவேர்னஸ் வந்து இப்போ நிறைய பார்க்குறோம். ஆக்சுவலி ஏஜ் ஆகிடுச்சுன்னா ஒரு 70-80+ அதில் வந்து ஃப்ரைல் எல்டர்லி அப்படிம்போம். ஃப்ரைல் எல்டர்லிங்கிற போது அவங்களுடைய மசில் மாஸ் கம்மியாக இருக்கும் உடம்பில். இந்த பேலன்ஸ் நடக்கிற போது ஒரு அன்ஸ்டெடினஸ் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொட்டீன் டாக்டர்கிட்ட போகிற போதே வி கேன் ஐடென்டிஃபை தீஸ் பீப்புள் மோர் ப்ரோன் ஃபார் ஃபால். எப்போ அந்த ஃபால் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் டூரேஷனில் 2 எபிசோட்ஸ்க்கு மேலே ஒருத்தர் கீழே விழுகிறாரு அப்படிங்கிற போது கன்சர்ன். அது வந்து உடனே நீங்கள் வந்து ஈவன் தோ தடுக்கி விழுந்தால் கூட டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ரென்சிக் ஃபேக்டர், இன்னொன்று வந்து எக்ஸ்டென்சிக் ஃபேக்டர். இன்ட்ரென்சிக் ஃபேக்டர்னால் நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகள்னால நம்ம கீழே விழுகிறது. ஸோ ஒருத்தருக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கும், ஹார்ட் பீட் வந்து சடனாக குறைஞ்சிடும், இல்லை ஹை ஹார்ட் பீட் போகிறபோது பம்பிங் இருக்காது, ஸோ ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துருவாங்க. ஸோ சுகர் இருக்கும், லோ சுகர் போனதுனால கீழே விழுந்துருவாங்க. இதெல்லாம் இன்டர்னலி நம்ம பாடியினால் நடக்கிற விஷயங்கள். எக்ஸ்டர்னலின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மேட்டில் வந்து ஸ்டிக்கி கீழே விழுகிறது, வயர் கீழே போயிட்டு இருக்கும், அதில் தடுக்கி விழுகிறது,
பாத்ரூம்லேருந்து ஸ்லிப்பரியாக இருக்கும், கீழே விழுகிறது அந்த மாதிரி வந்து. பட் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட், எனி ஃபால் ஹிஸ்டி சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே இருந்ததுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். இதனுடைய இம்பேக்ட் வந்து பெரிய அளவில், அதாவது ஒருத்தர் கீழே விழுந்துட்டாருன்னா அவருக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அவரை சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னென்னா காஸ்ட் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின், ரெண்டாவது திருப்பி அவருடைய பாதி செல்ஃப் எஸ்டீம் குறைஞ்சிடும், கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப குறைஞ்சிடும். கீழே விழுந்துட்டாங்க, ஒரு தடவை விழுந்துட்டாலையும் அடுத்த தடவை நடக்கவே மாட்டாங்க, பயம் வந்துடும், ஃபியர் ஆஃப் ஃபால் அப்படிம்போம், நடந்தாலே கீழே விழுந்துருவோமோன்ட்டு அந்த பயத்திலேயே மொபிலிட்டி குறைஞ்சிடும். ஸோ அவங்களோட இண்டிபெண்டன்சி குறைஞ்சிடும், டிபெண்ட் ஆகிடுவாங்க. அண்டு மோஸ்ட் ஆஃப் தடவை ஆப்ரேட் பண்ணால் கூட இந்த ஒன் இயர்க்கு அப்புறம் த மார்ட்டாலிட்டி இஸ் வெரி ஹை. ஈவன் தோ இப்போ ரெக்கவரி ஆகி போனால் கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே மறுபடியும் இன்னொரு இன்சிடென்ட்னால இந்த மாதிரி எபிசோட்ஸ் வந்துடும். ஸோ நம்ம வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான செப்பல், கரெக்டான வாக்கர், அந்த வாக்கர் வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்கணும், கீழே கிரிப் இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாக்கர் யூஸ் பண்ணுவாங்க, கீழே ரொம்ப பாலிஷ்டாக இருக்கும், அப்படி வச்சாலே ஸ்லிப் ஆகிடும். அண்டு வீட்டில் அவங்க யூஸ் பண்ணுற ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்டர்லி பீப்புள் மட்டும் இருக்கிறாங்கன்னா அந்த ரூமில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஒரு கார்னரில் வச்சுக்கணும், எல்லாத்தையும் சென்டரில் ஒரு சோபா போடுறது அந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு லோ லையிங் சீட்டிங் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. லோ லையிங்னா ரொம்ப கீழே உட்காந்துட்டு, சோஃபாலெல்லாம் கீழே உட்காந்துட்டு அவங்களால எந்திரிக்க முடியாது, பேலன்ஸ் இருக்காது, எந்திரிக்கிற போது கீழே விழுந்துருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. உட்டன் ஃபர்னிச்சர்ஸ் ரொம்ப ஐடியல், ஹைட்டாக இருக்கணும் கொஞ்சம், அப்படியே உட்காந்துட்டு அப்படியே எந்திரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. பாத்ரூம் போனீங்கன்னா சம்டைம்ஸ் பாத்ரூம் திறந்த உடனே டபார்னு ஓப்பன் ஆகும், அது வந்து அந்த லூஸாக இருக்கிற போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு அவங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, டக்குன்னு ஓப்பன் ஆகிற போது கீழே விழுந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இது, நம்ம உள்ள பாத்ரூம்குள்ளே ரெயில்ஸ் போட்டுக்கிறது, வேறு ஸ்டெப்ஸ் நிறைய மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ஈவனாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி பண்ணாலே போதும் இந்த ஃபால்ங்கிற ஒரு இதிலிருந்து நம்ம தவிர்க்கலாம். இப்போ அடுத்து வயதானவர்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனைனா, அடிக்கடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியாது, அதனால வீட்டில் வச்சே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோம் கேர் பண்ணுறது வந்து நல்லதா, அதுக்கான சரியான வழிமுறை என்னிடம்? இல்லை இப்போ வந்து இட்ஸ் அ நீட் ஆஃப் அவர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இருக்கிற இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் வந்து லாஞ்சிவிட்டி ஏறிட்டே போகுது, 90 இயர்ஸ் 85 இயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து தே டோன்ட் லைக் இட், ஹாஸ்பிட்டல் என்வாயன்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஊரில் வந்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, கூட ஒரு ஒருத்தர் கூட அக்கம்பைன் பண்ணணும், அங்கே போய் ஒரு அங்கே போய் வெயிட் பண்ணி பார்க்கணும், அந்த இதெல்லாம் பண்ணிட்டு வர்றபோது ஐ திங்க் இஸ் அந்த ஏஜில் வந்து ஃபெட்டப் ஆகிடுறாங்க. ரெண்டாவது மினிமம் மெயின்லி த ஃபினான்ஷியல் பர்டன், அப்போ 60-70 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர்லாம் இருக்கும், 85-90 எல்லாம் கவர் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன ரெமெடிஸ் வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிறதுக்கு இட்ஸ் அட்வைசபிள். அண்டு ப்ராப்பர் தரவாக செக்அப் பண்ணிக்கிட்டு ஹூ ஓவர் த ப்ரைமரி கன்சல்டன்ட் அவங்களுடைய கைடன்ஸில் நம்ம மருந்து கொடுத்தோம்னா இட்ஸ் அக்செப்டபிள். பட் ஆல்வேஸ் எமர்ஜென்சி இஸ் ஆல்வேஸ் யூ கேன் கோ டு ஹாஸ்பிட்டல். சின்ன சின்ன இஷ்யூஸ், ஹைட்ரேஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சின்ன லூஸ் மோஷன், இமீடியட்டாக அவருக்கு வந்து ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும், ஆன்டிபயாட்டிக் கொடுக்கணும், அதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து இட்ஸ் இன்னவேட்டபிள் ஆகிடுச்சு, இப்போ அந்த ஹோம் வீட்லேயே வந்து என்னென்னா, நாட் ஓன்லி தட் எல்டர்லி பீப்புள், ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே இம்மீடியட்டாக அவங்க நார்மல் லைஃப்க்கு வர முடியாது, இட் வில் டேக் அனதர் ஃபியூ வீக்ஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ். அந்த மீன் டைம் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேர் கொடுக்க வேண்டியது இருக்குது. டாக்டர், உங்ககிட்ட பேசின பிறகு முதுமை அப்படின்றது வந்து ஒரு வரப்பிரசாதம், அதை நம்ம கொண்டாடலாம் அப்படின்றது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன டாக்டர்? அட்வைஸ்னா கிடையாது, பட் இட்ஸ் ஜென்ரலி யூ கேன் டேக், நீங்கள் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. உங்கள் சன்னாகட்டும் வயசாகிடுச்சு, ஐயோ நம்ம டிபெண்ட் ஆகிட்டோமே அப்படின்னு கிடையாது, முடிஞ்சளவுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்க பழகிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு முடிஞ்சளவுக்கு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவலை குறைச்சிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம ஏமாற்றம் அடையக்கூடாது. யூ ஆர் லிவ்டு குட் லைஃப், உங்களால் முடிஞ்சளவுக்கு நல்லது பண்ணிட்டீங்க, திஸ் இஸ் த லைஃப், உங்களுக்காக வாழ வேண்டிய டைம். ஸோ இப்போ உட்காந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் எல்லா விஷயத்துலேயும் நம்ம தலையிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கவலையும் நம்மளே எடுத்து போட்டுக்கணும் அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, உங்கள் உடல் மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது உடல் ரீதியாக உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, அதுதான் பாதி நேரத்தில் நம்மளை வந்து மன ரீதியாக கஷ்டத்தை கொண்டு போய் விட்டுறோம். ஸோ முடியலைங்கிற போது எல்லாத்துக்குமே டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்குமே அப்படின்ட்டு. அண்டு பீப்புளோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், அவுட் சைட் பீப்புளோட. அண்டு முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க. அண்ட் ப்ராப்பர் ஒரு பிளான், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 55-60 வயசுலேயும் இதுதான் என்னுடைய ஃப்யூச்சர், இப்படி தான் நான் இருக்க போகிறேங்கிறத ஒரு ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு அவுட்லைன் போட்டு வச்சுக்கோங்க, அது பண்ணாலே போதும் இந்த முதுமைங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக நம்ம பார்க்கலாம்.
ஓகே. ஸோ இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதுமை எனக்கு வந்துருச்சு அப்படின்றத விட முதுமை ஒரு பருவம் தான், அந்த பருவத்தையும் நீங்கள் ரசித்து அழகாக வாழுங்க அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர்.